ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு யூடியூப் சேனல் எப்படி க்ரியேட் பண்ணுறது சரிங்களா அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு பெருசாக தேவைப்படாது, ஒரு சிம்பிளான ஒரு ஜிமெயில் ஐடி இருந்தால் போதும், க்ரியேட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஃபஸ்ட் நம்ம சைன் அப் பண்ணிக்கலாம். ஜிமெயில் ஐடி இல்லாதவங்க, மெயில் ஐடி இல்லாதவங்க மெயில் ஐடி க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, சாம்பிள் ஒரு ஐடி கொடுக்குறேன் சரிங்களா. சும்மா உங்களுக்கு எப்படி க்ரியேட் பண்ணுறது சொல்லி தரதுக்காக ஒரு சாம்பிளுக்கு ஒரு ஐடி கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா லாகின் ஆகிடும், லாகின் ஆகிடுச்சு. இப்போ என்னன்னா நம்ம யூடியூப் இதில் லாகின் பண்ணலாம். யூடியூப் கிளிக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து ஜிமெயில் லாகின் பண்ணோன்னே இங்கே லாகின் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் ஸ்டெப் என்னென்னா இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங் போங்க. செட்டிங் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரியேட் எ சேனல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஓகேவா. இதில் என்ன பண்ணுங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஏதாவது சம்திங் நேம் வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் சாங்ஸ், அப்படின்னு வைக்கிறீங்க அப்படின்னா க்ரியேட் சேனல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நேமில் க்ரியேட் ஆகிடும். பாருங்கள், தமிழ் சாங்ஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் சேனலை வந்து கஸ்டமைஸ் பண்ணணும், சம்திங் நீங்கள் வந்து செட் பண்ணணும் அப்படின்னா கஸ்டமைஸ் சேனல் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஐக்கான் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலோட ஆர்ட் உங்கள் பின்னாடி செட்டப் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சேனல் டிஸ்கிரிப்ஷன், சம்திங் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. டன் கொடுத்துருங்க. உங்களுக்கு சேனல் என்ன கொடுக்கணும்னு சொல்லிட்டு சம்திங் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. மை சேனல் கிளிக் பண்ணி அப்படின்னா பார்த்தீங்கன்னா தமிழ் சாங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஐக்கன் நீங்கள் சம்திங் ஃபோட்டோஸ் செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோஸ் வரும். இதில் இந்த மாதிரி இப்போ நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தமிழ் சாங்ஸ் மட்டும் கொடுத்தனால தமிழ் சாங்ஸ் வந்துருக்கு. நீங்கள் உங்களோட சேனலை பற்றி டிஸ்கிரிப்ஷன் செட் பண்ணிக்கலாம். இந்த சேனல் வந்து எல்லாமே யூஸ் பண்ணலாம், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே. ஃபார் ஒரு ஸ்டடி பர்பஸ்க்காகவும் ஒரு மற்றபடி என்டர்டெயின்மெண்ட்காகவும் உங்களுக்கு உங்களோட தேவைகள் எதுவோ அது வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கூகுள் ஒரு நல்ல அழகான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க சரிங்களா, ஃப்ரீயாக க்ரியேட் பண்ண சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போயிட்டு இல்லை இதில் பார்த்தீங்கன்னா வியூ சேனல் கொடுங்க சொல்கிறேன். திரும்ப இதை வரும் நினைக்கிறேன். அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐக்கன் செட் பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் போயிட்டு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பேக் வந்துடுறேன். இதில் போயிட்டு ஐக்கன் கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ் போங்க. நீங்கள் திரும்ப உங்களுக்கு சேனலில் சப்போஸ் உங்களுக்கு இது வேண்டாம் வேறு எதாவது மாற்றணும்னா திரும்ப ஆகி நீங்கள் போய் இதில் போய் எடிட் பண்ணிக்கலாம் சரிங்களா. எடிட் அண்ட் கூகுள்னு சொல்லிட்டு போய் பண்ணிக்கலாம். தென் அக்கௌண்ட் டைப் வந்து ஸ்டாண்டர்ட். உங்களுக்கு நீங்கள் வந்து அக்கௌண்ட் செட்டிங் செட் பண்ணிக்கலாம் ஓகேவா. இவ்வளோ தான், நீ சேனல் ஆக்சுவலாக நார்மலாக க்ரியேட் பண்ணால் அவ்வளோதான், உங்களுக்கு பெருசாக வேறு ஒன்றும் கிடையாது. க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த சேனல் மூலிமா நீங்கள் எப்படி ஆக்சுவலாக சம்பாதிக்கிறாங்க நிறைய பேர், நீங்களும் சம்பாதிக்கலாம். அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் எப்படி சேனல் க்ரியேட் பண்ணுறது மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி நீங்கள் வந்து இந்த சேனல் யூஸ் பண்ணி எப்படி நீங்கள் வந்து சம்பாதிக்கலாம் சரிங்களா, ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி வீடியோவில் அப்லோட் பண்ணலாம் சம்திங் அந்த கான்செப்ட் நம்ம பார்க்கலாம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தென் கீழே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு ஏதாவது வீடியோ பட்டன் நோட்டிஃபை ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.